இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து 6.6 வருஷங்க. அடுத்து சைடில் பார்த்துக்கோங்க, அதுக்காண்டி தான் கலர் வித்தியாசமாக வேறு கருப்பு கலர் கொடுத்துருக்கேன். பாருங்கள் இந்த சைடு ரெண்டு, இதுதான் ஆரம்பிக்கிற புள்ளி இதாக இருக்குது பாருங்கள், 6 புள்ளி, இதுதான் ஆரம்பிக்கிற புள்ளி. இதுக்கு மேலே 2 புள்ளி வச்சுக்கோங்க, 1 2. அதே மாதிரி இங்கிட்டு சைடு 1 2. அதே மாதிரி இங்கே பார்த்துக்கோங்க, 1 2 3 4 5 6. இது அதே மாதிரி இங்கிட்டு 2 புள்ளி, இங்கிட்டு 2 புள்ளிங்க. அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி இந்த சைடு 2 புள்ளி, இங்கிட்டு 2 புள்ளி, இங்கிட்டு 2 புள்ளி, இங்கிட்டு 2 புள்ளி. மொத்தம் 6.6 வருஷம் வச்சு சுற்றியும் 2 2 புள்ளி வந்து வச்சுருங்க. இப்போ எப்படி நம்ம எழுதணும்னா 6.6 வரிசை சுற்றி 2 புள்ளி, சுற்றி 2 புள்ளி வச்சுருந்தோங்க. இப்போ நம்ம போட போகிறது தைப்பொங்கல் வரப்போகுதுங்க. தைப்பொங்கலுக்காண்டி சின்ன குட்டி கோலம்னா தைப்பொங்கல் கோலம் வந்து இப்போ நம்ம போட போகிறோங்க. இது நான் கெச்சிட்டே போடுறேங்க, டைரக்டாகவே கெச்சிட்ட போடுறேன். இப்போ நடுப்புள்ளி தான் எப்பயுமே நான் கனெக்ட் பண்ண சொல்வேன், 1 2 3 இதாங்க நடுப்புள்ளி. நம்மளுக்கு இந்த நடுப்புள்ளியை வந்து இப்படி என்னதுன்னா ஒரு சதுரம் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து 2 2 புள்ளியாக கனெக்ட் பண்ணுங்கள். இந்த சதுரம் இருக்க அந்த முனைப்பகுதியிலேருந்து இப்படி 2, அடுத்து இப்படி இப்படி இப்படி, அவ்வளோதாங்க. அதுக்கடுத்து இது ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. இதுக்கு அடுத்து மேலே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பொங்கல் பானை போட போகிறோங்க. இந்த இதை வந்து என்ன செய்ய போகிறோம்னா இப்படி போட போகிறோம். அவ்வளோதாங்க, ஒரு குட்டி பொங்கல் பானை கோலம் போட்டாச்சுங்க. இந்த இடையில வந்து கேப் இருக்காங்க, அந்த இடையில வந்து என்ன சேர்ப்போம்னா கரும்பு போடப்போங்க.
இதே மாதிரி தாங்க, இங்கே இதே மாதிரி சுற்றியும் புளி வச்சு என்ன செஞ்சோம்னா கரும்பு வந்து போட்டுருங்க. போட்டுட்டு உங்களுக்கு கலர் கொடுத்துட்டு காமிக்கிறேங்க. பாருங்க எனக்கு பிடிச்ச கலர் வந்து கொடுத்துருக்கேன், உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அந்த கலர் வந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து தைப்பொங்கலுக்கு ஒரு 6.6 வரிசையில் சின்ன கோலமாக நம்ம குட்டி கோலம் போட்டிருக்கேன். இதோட பெரிய கோலமும் உங்களுக்கு போடுறேன். தைப்பொங்கலுக்கு போடுறதுக்கு சின்ன வாசலுக்கு சின்ன கோலம் போடுங்க, பெரிய வாசலுக்கு பெரிய கோலமாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த கோலம் பிடிக்குதோ அந்த கோலம் வந்து போட்டுக்கோங்க தைப்பொங்கல் அன்னைக்கு. மறக்காமல் பழனிர்த்தி சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பழனிர்த்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.